மே மாதத்தில் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகப் பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்கரமடையும் நிலையும் இருக்கிறது மே மாதத்தின் கிரக நிலை மேஷத்தில் ரிஷபராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி சுக்கரன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கும் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரநிலையின் ஆரம்பம் ஆகிறது பதினான்காம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் இருந்தாலும் மே பதினான்காம் தேதி வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது மே இருபதாம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது சுக்கர பகவான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கலாம் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவார்கள் இப்படி சில அனுகூலமற்ற பலன்களை நீங்கள் இந்த மாதம் சந்திக்க நேரிடலாம் எனவே பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியம் உங்கள் மனதில் சில சஞ்சலம் இருக்கும் குடும்பத்தில் அமைதியற்ற சூழ்நிலை உருவாகும் நீங்கள் திருமணமாகாதவர் என்றால் உங்கள் திருமணத்தை இன்னும் சிறிது காலத்திற்கு தள்ளிப் போடுவது சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் நீங்கள் சில இடர்பாடுகளை சந்திக்க நேரிடலாம் போட்டி பொறுமை அதிகமாக இருக்கும் உங்கள் முயற்சியின் பலனை எளிதாக வேறு ஒருவர் தட்டிச் செல்லும் வாய்ப்பும் உள்ளது நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் வகையில் செயல்பட்டால் நீங்கள் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீர்கள் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் எழும் நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழிலை மற்றொரு இடத்தில் நடத்துவதன் மூலம் தொழில் விரிவாக்கம் செய்வீர்கள் தொழில் மூலம் அதிகம் சம்பாதிப்பீர்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் நெருக்கடியான நேரமாக இருக்கும் கடின முயற்சிகளை தான் கல்வியில் சிறப்பாக பயில முடியும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது இந்த மாதம் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் கிடைக்காது இந்த நேரத்தில் பணித்துறையில் செய்யப்படும் பணிகள் கடுமையாக இருக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து முன்னேற வேண்டிய மாதமாக இருக்கும் நீங்கள் கூட்டாளிகளுடன் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் கூட்டாளிகளுடனான உரையாடலின் போது வார்த்தைகளை மிகவும் கவனமாக பயன்படுத்துவது நல்லது தொழிலில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமாளிக்க வீட்டின் பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்கலாம் தங்கள் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் கல்வியின் ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதும் ஆறாம் வீட்டில் குரு இருப்பதும் உங்களுக்கு சில சிக்கல்களை தரக்கூடும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற தேவையானதை விட நீங்கள் மிகவும் கடினமாக உயர் உயர்கல்வியை தொடரும் கன்னிராசிக்காரர்கள் தவறான தொடர்பை துண்டிக்க வேண்டும் கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் எட்டாவது வீட்டில் இருப்பது நான்காம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் வீட்டில் இருப்பதும் சில காரணங்களால் குடும்பத்தில் சர்ச்சையை பணத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் காதல் விவகாரங்களில் உள்ளவர்கள் இந்த மாதம் மிகவும் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும் உங்கள் பிரியமானவருடன் நீங்கள் நேரத்தை கடக்கிறீர்கள் என்றால் இந்த மாதத்தில் நீங்கள் மோசமான சூழ்நிலையில் இருக்கலாம் திருமணமான கண் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதாரணமாக இருக்கும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் சிறிய விஷயங்களை விவாதிக்க முடியும் ஆனால் அது உங்கள் திருமண வாழ்க்கையை அதிகம் பாதிக்காது பொருளாதார ரீதியாக இந்த மாதம் விட சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியின் அமர்ந்து உங்கள் பதினோராவது மற்றும் இரண்டாம் வீட்டை பார்க்கின்றார் இது இந்த மாதத்தில் உங்கள் வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் பங்கு வர்த்தகத்திலும் இந்த மாதத்தில் வெற்றி பெறுவீர்கள் புதனுக்கு சொந்தமான கன்னிராசிக்காரர்கள் இந்த மாத உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சூரியனும் சுக்குரனும் உங்கள் ராசியின் எட்டாம் வீட்டில் அமர்ந்து சில ரகசிய பிரச்சனைகளை தர காத்திருக்கிறார்கள் எனவே குடும்ப வாழ்க்கையில் மூன்றாம் நபரின் தலையீட்டை முடிந்தவரை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் திருவனமான தம்பதிகளுக்கு இடையே சற்று கருத்து வேறுபாடு எழவும் வாய்ப்புகள் உள்ளது எனவே விட்டுக்கொடுத்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி நிலவும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு பெற்றோரின் வற்புறுத்தல் இருக்கும் உங்கள் கருத்தை அமைதியான முறையில் எடுத்துச் சொல்லுங்கள் உங்கள் திருமணத்தை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது நல்லது திருமண உறவின் நல் நீங்கள் பூஜை செய்து வாருங்கள் நிதி நிலையில் இந்த மாதம் நீங்கள் கணிசமாக வருமானத்தை ஈட்டுவீர்கள் பிறருக்கு உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் பணத்தை கொண்டு பிறருக்கு உபகாரம் செய்வீர்கள் உங்கள் வருமானத்தை மேலும் பெருக்கிக் கொள்ள

அபகரிக்கவும் பார்ப்பார்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் கடினமாக உழைப்பவர்கள் நீங்கள் உங்கள் செயல்திறன் மூலம் பதவி உயர்வு பணியிட மாற்றம் போன்றவற்றையும் பெறலாம் ஆனால் நீங்கள் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப பணியிட மாற்ற முடிவுகளை எடுப்பது சிறப்பாக இருக்கும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் உங்கள் புதிய தொழில் முயற்சி மூலம் ஆதாயத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் நடத்தும் தொழில் மூலம் உங்கள் தொழிலின் விரிவாக்கத்தை மேற்கொள்ளலாம் இதன் மூலம் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் என்றாலும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் தொழில் என்றால் நிச்சயமாக போட்டிகள் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதம் போட்டிகள் குறித்த கவலை உங்கள் மனதை பாதிக்கலாம் உங்கள் கடின முயற்சிகளில் பிறர் காய்வார்கள் அவர்கள் உங்கள் உழைப்பை தட்டி பறித்துக் கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது எனவே கவனமாக செயல்படுங்கள் வேலை அல்லது தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு புதன் பகவானை பூஜை செய்து வாருங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் குறித்து கவலைப்படுவீர்கள் அவர்கள் மருத்துவ செலவு குறித்தும் பிற விஷயங்கள் குறித்தும் உங்கள் மனதில் பதட்டத்தை ஏற்படுத்தும் எனவே அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் சரியான ஓய்வும் முறையான உடற்பயிற்சியையும் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள் மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்துவதில் அதிக சிரமம் காண்பார்கள் எனவே சில சவாலான தருணங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் கவனச்சிதறல் காரணமாக படிப்பில் அக்கறை குறையும் ஆசிரியர் மற்றும் நண்பர்களின் ஆதரவை நாடி உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பற்றிய கவலையில் மூழ்குவார்கள் மருத்துவம் பொறியியல் எலக்ட்ரானிக்கல் கெமிக்கல் பட்டங்களை பெற்றவர்கள் The cat sat on the வெளிநாட்டு ஊதியத்திற்கு இணையாக நம் நாட்டு கார்பரேட் கம்பெனிகள் பணியமர்த்தி கொள்ள வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது ஆசிரியர்களின் அறிவுறுத்தலின்படி கடவுளாக மதித்து செயல்படுவதால் அதிகமான அறிவையும் கூடுதலான மதிப்பையும் மணியான மாணவர்கள் பெற்று மகிழ்ச்சியுடன் செயல்படுவார்கள் அரசியல்வாதிகள் தங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளில்தான் தேர்தல் நடந்துள்ளது முயற்சிகளுக்கு என்று நிச்சயமான பலன்கள் எப்பொழுதுமே கிடைக்கும் அரசியல் செய்திகள் எப்பொழுதுமே இன்று கீழே இருக்கும் நாளை மேலே இருக்கும் இது ஒரு சக்கரம் போன்றது எனவே மேய்வருத்த கூலி தரும் என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும் கலைஞர்கள் தங்களின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் சக நட்புகள் அலைச்சலையும் உழைப்பையும் கண்டு துவலாமல் வெற்றிக்கான வழிகள் கிடைக்கும் பெரிய நிறுவனங்களிடம் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் முகக்கவசம் அணிவதையும் தலைக்கவசம் வதையும் கடைபிடியுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் ஏழு எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் தொழில் தொடங்கவும் திட்டமிட்டுக் கொள்ளலாம் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் ஐந்து ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் தொழில் செய்யும் இடத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று ராவு காலத்தில் துர்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள் நாட்களில் சிவபெருமான் கோவில்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு பாலபிஷேகமும் மஞ்சள் அபிஷேகமும் செய்து வாருங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு சனிக்கிழமை தோறும் உணவு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி குரு கவசம் படித்து வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களால் முடிந்தால் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை அளித்து வாருங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும்